பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலுக்கு வந்துட்டோம். ஹலோ கைஸ், வெல்கம் டு சந்தோஷ் வியூ. இந்த பைக்ல தான் போறோம், பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம் நீங்கள் யோசிப்பீங்க, பார்த்தீங்கன்னா செல்வச்சன்னதி கோயில். ஸோ அந்த கோயிலில் தான் பார்த்தீங்கன்னா கல்யாண வீடு நடக்க போகுது. ஸோ அங்கே தான் போய்கிட்ருக்கோம். ஓகே, ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா செல்வச்சன்னதி கோயிலுக்கு வந்துட்டோம். ஸோ இதுதான் கோயிலுண்ட முன்கு. ஸோ பாருங்க பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலுக்கு வந்துட்டோம். உள்ளுக்கு போய்கிட்டு உள்ளுக்கு வந்துட்டோம் பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு மட்டும் 35 கல்யாணம் வீடு நடக்குது. ஸோ நம்ம இதில் 35 ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இதில் தெரியாதவங்களுக்கு தான் கல்யாணம் நடக்க போகுது. ஸோ அதுதான் என் ஃப்ரெண்டுன்னு அண்ணா. ஸோ அவருக்கு தான் இன்றைக்கு இந்த கல்யாணம் வெட்டி நடக்க போகுது. ஸோ பார்த்தீங்கன்னா செல்வச்சன்னதி கோயிலில் தான் நடக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா நிறைய கல்யாணம் வெட்டி நடக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாம் டைமுக்கு ஏற்ற மாதிரி ஐயர் கொஞ்சம் குயிக்காக ஃபாஸ்ட்டாக டைமுக்கு எல்லாமே செஞ்சு முடிச்சுவார். 35 கல்யாணம் உடனே யோசிச்சு பாருங்கள். ஸோ இன்னும் இவ்வளோ டைமுக்கு டைம் முடிக்கணும். ஸோ ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் எல்லாமே. ஓகே, வேறு ஒரு கல்யாணம். ஸோ அதுதான் நெக்ஸ்ட்டு கல்யாணம், அதுதான் நாங்கள் வந்த கல்யாணம். இப்போ நாங்கள் கோயிலுக்கு பின்பாக நிற்கிறோம். ஸோ பின்பாக பார்த்தீங்கன்னா குளம்மண்லாம் இருக்குது. ஸோ குளிக்கலாம். ஸோ கிட்ட போய் காட்டுற மாதிரி குளத்துக்கு குளிக்கிற ஐயா வேட்டையை கலட்டு நீந்த பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 10-15 ஸோ அதோட கூட நிறைய கல்யாண உடல் நடக்கும். ஸோ அவ்வளோ ஒரு விசேஷமான கோயில்னு சொல்லலாம். ஸோ நிறைய கல்யாணம் நடக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கல்யாணம் நடந்துக்கிட்டு இருக்கு, அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்த கல்யாண உடல் நடக்கும். நெக்ஸ்ட்டு கல்யாணம் நம்மட கல்யாணம் போகணும். வா, அந்த பக்கத்தால் போய் சுழண்டு 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 இந்த பக்கம் தானே. Thank you.
இப்போ அந்த குளத்துக்கிட்ட போயிட்டு இருக்கோம். கல்யாணம் முடிஞ்சு இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம். அண்ணா தானே நிறையதான் சொல்லணும். பார்த்தீங்கன்னா இப்போ சாப்பிட போகிறோம், இல்லை மண்டபத்துக்கு போகிறோம், என்னத்துக்கு போகிறோம்னு தெரியல. அப்புறம் நாங்க போறது அந்த மண்டபம். மணியம் மண்டபம். இப்ப நான் மண்டபத்துக்கு வந்துட்டோம். சோ நிறைய நேரம் கதைக்க முடியாது, ஏன்னா பிள்ளைக்கு பாட்டெல்லாம் போட்டுருக்காங்க. சோ குப்பிரை மண்டபம் வந்து காட்டுறோம். முடிச்சு சாப்பிட்டு போட்டோ எடுத்துட்டு ஸோ இந்த வீடியோ இதோட முடிக்க போறேன். என்ன பாத்தீங்கன்னா போனுக்கும் சார்ஜ் இல்லை. ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்ல சொல்றேன், அவன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுப்போம். ஓகே பாய்.